வணக்கம் நண்பர்களே. கர்ணன் இந்த பெயரை தாங்கிய ஒருத்தன் தன்னோட வாழ்க்கையில சொத்துக்காகவோ சுகத்துக்காகவோ பொண்ணுக்காகவோ பொருளுக்காகவோ போராடலை. கடைசி வரைக்கும் தன்னுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் தன்னுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கு ஒரு களம் கிடைக்காதா அப்படிங்கிறதுக்காக போராடி உயிர் நீத்தவன். தன்னுடைய திறமையை எந்த இடத்துலையாவது வெளிப்படுத்திடணும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள இருந்த வேகமும் வெறியும் இன்ன வரைக்கும் அடங்குச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படிப்பட்ட வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு கதாநாயகனை பற்றி தான், அவருடைய வாழ்க்கையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தாய் புறக்கணிச்சா, பெண்டாட்டி ஏசுனா, பெத்த மகன் மதிக்கலை, ஒரே ஒரு நண்ப மட்டும் கூட இருந்தான், தன்னுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கு சமூகம் தடுத்துச்சு, சாதிங்கிற அடையாளத்தை சொல்லி புறந்தளிச்சு புறக்கணிச்சிச்சு, இப்படிப்பட்ட ஒருத்தனுடைய வாழ்க்கை வரலாற்றில் கதையா இருக்குமா? அதை காவியமா மாத்துறதுக்கான முயற்சி தான் மகாபாரதம் அப்படிங்கிற ஒப்பற்ற காவியம். இன்னைக்கு தேவிக்கு எல்லாரும் மகாபாரதத்தை பொய் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கூட்டங்கள் இருக்கு. ஆனா மகாபாரதத்தில் வரக்கூடிய இத்தனை அருமையான கேரக்டரை எப்படி ஒருத்தவங்களால பொய்ன்னு சொல்லி புறந்தள்ள முடியும்? ஆறாவது அறிவான பகுத்தறிவை பயன்படுத்தி மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய கர்ணன் அப்படிங்கிற கேரக்டருடைய மகத்துவத்தை பத்தி பேச போறோம். இது பிரசாத் சிங் நேச்சர். இன்னைக்கு தேதிக்கு மகாபாரதத்தை படித்த எல்லா மக்களாலையும் பெரிதும் பாராட்டி வியக்கப்படக்கூடிய ஒரு கேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அது கர்ணன் அப்படிங்கிற கேரக்டர் தான். சாதி ரீதியாக புறக்கணிக்கப்பட்ட இந்த சமூகத்தில் பெரிய அளவில் அங்கீகாரத்துக்காக போராடி அதுலேயும் தோத்து போனவர் தான் கர்ணன். தன்னுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஒருத்தன் திறமை இருந்தும் எப்படியெல்லாம் இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டான் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் கர்ணன். இந்த கர்ணனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது, அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இப்படித்தான் இருக்க போறாரு அப்படிங்கிறத முன்னாடியே அறிஞ்சுக்கிட்டாரா துர்வாசக முனிவர் அப்படின்னு தெரியல. அந்த வகையில கர்ணனுடைய தாயா இருந்த குந்தி தேவி ஒரு முறை துர்வாசக முனிவர்கிட்ட போய் நிக்கிறாங்க. தன்னுடைய சீடரா எல்லா வேலையும் அவங்க செஞ்சதுனால அதுல மகிழ்ந்த துர்வாசக முனிவர் குந்தியினுடைய பிறப்பின் ரகசியத்தை அறிஞ்சு, அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குந்திக்கு குழந்தை பிறக்காது அப்படிங்கிறதுனால ஒரு மந்திரத்தை குந்தி தேவிக்கு சொல்கிறாங்க. நீ எப்போல்லாம் இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறியோ அப்போல்லாம் ஒரு தேவர் உங்கள் முன்னாடி கண்ணு முன்னாடி வந்து நின்று உனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு போவாங்க, இந்த மந்திரத்தை நீ ஜெபிச்சினா அப்படின்னு சொல்லி அந்த துர்வாசக முனிவர் குந்தி தேவிக்கு ஒரு வரம் கொடுக்குறாங்க. இந்த குந்தி தேவி என்ன பண்ணுறாங்க, அந்த மந்திரத்தை சோதிச்சு பார்க்க விரும்புகிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு திருமணமே நடக்கலை. இப்படிப்பட்ட நிலைமையில் அந்த மந்திரத்தை உச்சரித்த உடனே சூரிய நாராயணன் கண்ணு முன்னாடி தோன்றார். ஏன்னா இவங்க சூரியனை பார்த்து தான் வேண்டுறாங்க. அப்போ சூரிய நாராயணன் கண்ணு முன்னாடி தோன்றவுடனே தன்னுடைய சாயலாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய குந்தி தேவியோட கையில் கொடுத்துட்டு போயிடுறார். தன்னுடைய திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு குழந்தைய கையில் வச்சிருக்கவங்களை பார்த்து ஊரும் எல்லா எள்ளி நகையாடுவாங்களே தன்னுடைய தந்தை, அது மட்டும் இல்லாமல் தாய் உள்ளிட்ட பலருக்கும் இது அவமானகரமான ஒரு விஷயமா இருக்குங்கிறத அறிஞ்ச குந்தி தேவி கங்கையாத்துல அந்த குழந்தைய விட்டுறாங்க. ஆனால் இந்த குழந்தை மீதான ஒரு ஆசையும் பற்றும் பாசமும் அன்பும் அந்த குந்தி தேவிக்கு பெற்ற தாய் அப்படிங்கிற அடிப்படையில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் அந்த குழந்தையை நினச்சி வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. கங்கை ஆற்றுல அடிச்சுட்டு போன அந்த குழந்தை அதிரதன் அப்படிங்கிற தேரோட்டிக்கிட்ட போய் கிடைக்குது. அந்த தேரோட்டி தன்னுடைய குழந்தையா எடுத்து வளர்க்குறாரு. குழந்தைக்கு பேர் வைக்கணுமே அப்படிங்கிறதுனால ஒரு முனிவர்கிட்ட கொண்டு போய், இது ஆற்றுல கிடச்ச குழந்தை, இதை நான் எடுத்து வளர்க்க போகிறேன், தத்து பிள்ளையாக எடுத்து வளர்க்க போகிறேன், இதுக்கு ஒரு பேர் வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த தேரோட்டி வா குழந்தையே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை வாங்க போகும்போது வறியவன் ஏதோ வாடி நிற்கிறான்னு சொல்லிட்டு தன்னுடைய கையில் இருந்து அந்த நகையை எடுத்து அந்த குழந்தை வந்து கொடுத்த உடனே அதை பார்த்து அசந்து போன அந்த மகாமுனிவர் அந்த குழந்தைக்கு கர்ணன் அப்படின்னு பேர் வைக்கிறார். அன்னையிலிருந்து சாகிற வரைக்கும், சாகிறதுக்கு முன்னாடி கூட, ஏன் தான் சாகிறதுக்கே காரணமாக இருந்த அந்த தானத்தை கடைசி வரைக்கும் தன்னுடைய உயிர் மூச்சாக நினச்சி வாழ்ந்தவர் தான் கர்ணன். கர்ணனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அவர் காதில் ஒரு குண்டலங்கள், ரெண்டு பக்கமும் ரெண்டு குண்டலங்கள் இருக்கும். அதே மாதிரி நெஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா கேடயம் மாதிரி ஒரு போர்வை பொத்தக்கூடிய ஒரு கவசங்கள் இருக்கும். கவசத்தையும் குண்டலங்களையும் தன்னுடைய உடம்பில் சூரிய நாராயணனுக்காக அவருடைய சாயலாக படைச்சப்பட்ட கர்ணனுடைய தோளையும் காதலையும் சுமந்துக்கிட்டே கடைசி வரைக்கும் இருந்தவர் தான் கர்ணன். ஆனால் அதை தட்டி பறிக்கக்கூடிய வகையில் சில சம்பவங்கள் நடந்தது. தான் யார், தன்னுடைய பிறப்பினுடைய ரகசியம் என்ன அப்படிங்கிறது தெரியாமலேயே ஒரு தேரோட்டியினுடைய மகனாகவே வளர்றாரு கர்ணன்.
கல்வி கற்றுக்கிட்ட வேண்டிய காலம் வருது. அந்த கல்வி கற்றுக்க வேண்டிய காலம் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி தேதி இருக்கிற மாதிரி அன்றைக்கி பள்ளிக்கூடங்கள் கிடையாது, அதனால் குருகுல கல்வி முறை தான் இருந்தது. ஸோ குருகுல கல்வி முறையில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு கர்ணன் வந்து துரோணாச்சாரியருடைய கூடாரத்தை அணுகிறார். அதே பீரியடில் தான் அஸ்தினாபுரத்தில் இருக்கக்கூடிய இளவரசர்கள் துரியோதனன் மற்றும் அவருடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய 99 பேர், அது மட்டும் இல்லாமல் தர்மர் மற்றும் அவருடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய 4 பேர், மொத்தமாக 105 மாணவர்களுக்கும் அங்கே கல்வி கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தான் வந்து கர்ணன் உள்ள என்றாகிறாரு துரோணாச்சாரியருடைய கூடாரத்தில், எனக்கும் கல்வி கற்றுக் கொடுங்க அப்படின்னு. உடனே துரோணாச்சாரியார், நீ யாரு அப்படின்னு கேட்குற, நீ சத்ரியனா அப்படின்னு கேட்ட உடனே இந்த கேள்வியை முத முதல்ல எதிர்கொண்ட கர்ணன் வந்து, இல்லை நான் சத்ரியன் கிடையாது, ஆனால் வந்து உங்ககிட்ட கல்வி கற்றுக்கிறதுக்காக நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது துரோணாச்சாரியார், இல்லை நான் சத்ரியர்களுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறார். ஆனால் துரோணாச்சாரியார்கிட்ட போகும்போதே கர்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்கல்ல உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ், அவங்கள விட சிறந்த விழாலனா நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் இடையிலான மிகப்பெரிய அளவிலான ஒரு வாக்குவாதம் நடக்குது. அதில் வந்து நான் சிறந்த ஸ்டூடெண்டாக இருப்பேன் அப்படிங்கிறத அர்ஜுனன் வந்து நிரூபிக்கக்கூடிய வகையில் வந்து ஒரு காரியத்தை செய்கிறாரு. அதே மாதிரி கர்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் திரும்பி வரும்போது உன்னை விட சிறந்த வில்லாளனாக வருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டு போகிறார். அங்கிருந்து கிளம்புனவர் நேராக பரசுராமர்கிட்ட போய் நிற்கிறார். பரசுராமர்கிட்ட போகும்போதே ஒரு முடிவோடு தான் போகிறார். ஏன் அப்படின்னா, நம்ம தேரோட்டியோட மகன் சொன்னால் யாரும் நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, அதனால் நம்ம பொய்யுரைக்கிறதுல தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி பரசுராமர்கிட்ட போய் நிற்கிறார். பரசுராமர் இவருடைய முகத்தில் தெரிஞ்ச தேசஸை பார்த்துட்டு, நான் உனக்கு கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் நீ சத்திரியனா, ஏன்னா நான் சத்திரியர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறது இல்லை, சத்திரியர்களை அடியோடு வெறுக்கிறவண்ணா, ஏன்னா சத்திரியர்களால் என்னுடைய தாய் தந்தைக்கு இழைக்கப்பட்ட கொடுமையினால் நான் சத்திரியர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறது இல்லை அப்படின்னு ஒரு முடிவில் தீர்க்கமாக இருக்கார். இந்த நேரத்தில் கர்ணன் சொன்ன பொய்யை அவர் நம்பி ஏற்றுக்கிட்டு தன்னுடைய மாணவனாக சத்ரியன் அப்படிங்கிறத நினச்சி அவருக்கு சொல்லிக் கொடுக்குறார். பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது கர்ணன் எல்லா மாணவர்களை விட சிறந்த மாணவனாக உருவாகிறார். குருவுக்கு நெருக்கமான ஒரு சீடனாக மாறுறார். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணனுக்கு எல்லா வித்தைகளையுமே சொல்லிக் கொடுக்குறாரு பரசுராமர். ஒரு கட்டத்தில் அகிலத்தையே அழிக்கக்கூடிய பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிற ஒப்பற்ற கலையையும் சொல்லிக் கொடுக்குறாரு கர்ணனுக்கு. அதை கர்ணன் சோதிச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி பரசுராமர் சொல்கிறாரு, இது உன்னுடைய வாழ்க்கையே எப்போ வந்து நீ தோற்று போயிருவியோ, இல்லை எப்போ வந்து உன்னால் முடியலையோ, எப்போ வந்து அவசியமான தேவை இருக்கோ அப்போ மட்டும்தான் இந்த பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு. இன்றைக்கி தேதிக்கு அணுகுண்டு அப்படிங்கிற ஒரு தாக்கம், அது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் எல்லாத்த பற்றியுமே மக்களுக்கு தெரியும். காரணம் என்னென்னா, ஹிரோஷிமா நாகசாகியில் விழுந்த அணுகுண்டு பாதிப்பு, அதை ஏற்படுத்தின அமெரிக்க விஞ்ஞானியும் வந்து பார்த்திங்கன்னா இதில் சம்பந்தமாக ஒரு வார்த்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. மகாபாரதத்தில் பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிற வார்த்தை, அது ஏற்படுத்தின தாக்கம், அதை எழுதி வச்சின குறிப்பு எல்லாத்தையுமே இப்போ நான் உணர்ந்து பார்க்குறேன். ஒரு அணுகுண்டு அப்படிங்கிறது எவ்வளவு கொடூரமானது அப்படின்னு. அப்படிப்பட்ட அணுகுண்டை ஒற்றை வில்லில் வச்சு உலகத்தை அழிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான பெயர் தான் பிரம்மாஸ்திரம். அப்படிப்பட்ட பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிற ஒப்பற்ற கலையை பயின்றுக்கிட்டு, அது மேட்ரிக்ஸ் மாதிரி தான், மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி தான், அதன் அடிப்படையில் வந்து அந்த கல்வியை கற்றுக்கிட்டு திரும்பி வராரு கர்ணன். வர்ற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவிலான ஒரு போட்டி நடக்கிறதா கேள்விப்படுறார். அது யாருக்கு யாருக்கும் இடையிலான போட்டி அப்படின்னா, அஸ்திராபுரத்தில் இருக்கக்கூடிய இளவரசர்களுக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு போட்டி. அந்த இளவரசர்கள் யாருன்னா, கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில போட்டி நடக்குது. இந்த விற்போட்டியில் பெரிய அளவிலான சாகசங்களை செஞ்சு அசத்திக்கிட்டு இருக்காரு ஃபஸ்ட்டு துரியோதனன், அதுக்கப்புறம் வந்து அதை டேக் ஓவர் பண்ணுறாரு அர்ஜுனன். ஸோ அர்ஜுனனை ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற புகழாரம் அந்த மேடை முழுவதும் எதிரொலிக்குது. அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஹீரோ வாரி உள்ளே வந்து நிற்கிறாரு நம்ம கர்ணன். ஸோ கர்ணன் வந்து போட்டியிட போகும்போது, யார் நீங்கள், எந்த நாட்டினுடைய இளவரசன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து தேரோட்டியினுடைய மகன் அப்படின்னு சொல்கிறார். உடனே துரோணாச்சாரியா, தேரோட்டியினுடைய மகனுக்கெல்லாம் இங்கே வந்து வாய்ப்புலாம் கொடுக்க முடியாதுப்பா, நீ ஓரமான இல்லை அப்படிங்கிறார். அந்த நேரத்தில் தான் சகுனியனுடைய ஐடியா படி துரியோதனன் கர்ணனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்குறான். அங்க தேசத்தினுடைய அரசனாக உன்னை நான் நியமிக்கிறேன், இனிமே நீ அரசன், யாரோடைய நீ போட்டி போடலாம் அப்படின்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாரு துரியோதனன். அன்னைக்கு தேதியிலிருந்து சாகர வரைக்கும் தன்னுடைய பெரிய நண்பனாக, நட்புக்கு அடையாளமாக வாழ்ந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கர்ணன் தான். ஆனால் துரியோதனன் நட்புக்கு இலக்கணமாக வாழ்ந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, தாழ்ந்த குணமாக இருந்த குளத்தில் பிறந்த சொல்லப்படக்கூடிய கர்ணனை உயர்ந்த பீடத்தில் உட்கார வச்சவர்
அதே இளவரசராக இருக்கக்கூடிய துரியோதனை தன்னுடைய ஆளுமைக்கு கீழே இருக்கக்கூடிய தாழ்ந்த குல மக்களை உயர்ந்த இடத்துல போய் உட்கார வைக்கல. இதை கிருஷ்ணன் வந்து கர்ணனுக்கு பாடமாக எடுக்கிறாரு கடைசி நேரத்தில். அப்போவும் கர்ணன் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். கர்ணனுக்கும் துரியோதனனுக்கும் இருந்த நட்பு அப்படிங்கிறது ரொம்ப அசாத்தியமானது. மிகப்பெரிய அளவிலான ஒரு மலையை போன்ற ஒரு நம்பிக்கை வந்து துரியோதனன் கர்ணன் மேலே வச்சிருந்தார். அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு முறை கர்ணனும் துரியோதனனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய பானுமதியும் தாயை கட்ட விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ விளையாண்டுகிட்டு இருக்கும்போது வந்து விளையாட்டு ஆர்வத்தின் மீது கொண்ட இது காரணமாக பானுமதி எழுந்து ஓடுறாங்க. ஏன்னா துரியோதனன் வர்றதை பார்க்குறாங்க, கீழே உட்காந்துருக்கமே கணவன் முன்னாடின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. துரியோதனன் வர்றதை பார்க்காத கர்ணன் வந்து எங்கே ஓடுறீங்க, தோத்துருவீங்க பயமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிக்கிறாங்க. அப்போ பிடிச்சி இழுக்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த இடுப்பில் இருந்த அந்த முத்துக்கள் வந்து கீழே சிந்துது. அப்படின்னா என்ன, அந்த இடுப்பில் இருந்த முத்துக்கள் வந்து அந்துருது. அந்த உடனே இதை டக்குன்னு துரியோதனன் பார்க்குறாரு, துரியோதனன் வர்றதை கர்ணனும் பார்த்துறாரு. மூணு பேரும் இடையில பெரிய ஷாக்காக இருக்குது. ஆனால் இந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு துரியோதனன் டக்குன்னு என்ன பண்ணுறாரு, கீழே விழுந்த முத்துக்களை எடுக்கட்டுமா இல்லை கோர்க்கட்டுமா அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாரு. உடனே கர்ணன் வந்து கையெல்லாம் நடுங்குது, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் துரியோதனன் சொல்கிறாரு, ஏன் இப்படி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, எதனால் வந்து உனக்கு இந்த நடுக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. நான் என்னையும் உன்னையையும் என்னுடைய மனைவியையும் அறியாதவனா, நட்புக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய உன்னையை போய் நான் எப்படி சந்தேகப்படுவேன், என்னுடைய மனைவி எப்படி நான் சந்தேகப்படுவேன், நீங்கள் வந்து விளையாடுங்க நீங்கள் வாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு அவர் வேலையை பார்க்க போகிறார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நட்பு வந்து துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் இருந்ததா அந்த இடத்துல வந்து சொல்லப்படும். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நட்பு வந்து ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாத்தையும் தாண்டி அஸ்தினாபுரத்துக்குள்ள கிருஷ்ணரோட என்ட்ரி நடக்குது. கிருஷ்ணரோட என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமே ஒரு பெரிய அளவிலான ஒரு சலசலப்பு இங்கே நிலவுது. சகுனியினுடைய பெரிய அளவிலான ஆட்டமும் ஆரம்பமாகுது. இது எல்லாமே ஒரு சேர மகாபாரதத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமா நடந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா துவாரகால வாழ்றவர் கிருஷ்ணர், அஸ்தினாபுரத்தில் வாழ்றவங்க கௌரவர்கள் பாண்டவர்கள் மற்றும் அதுக்கப்புறம் வந்து கர்ணன். இப்படிப்பட்ட இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இளவரசர்களாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் யார் பெஸ்ட்டு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு நேரமும் வருது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தானத்தில் சிறந்தவன் தர்மன் தான் அப்படின்னு பாண்டவர்கள் சொல்கிறாங்க. இந்த பக்கம் கௌரவர்கள் சொல்கிறாங்க, இல்லை தானத்தில் சிறந்தவர் கர்ணன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிருஷ்ணர்கிட்ட போய் நிற்கிறாங்க. ஏன்னா கிருஷ்ணா நீ தான் எல்லாருக்குமே வந்து சீனியர், நீ சொன்னால் வந்து சரியாக இருக்கும், நீ தான் தர்மவான், அதனால் நீ சொல்லு யார் இந்த ரெண்டு பேரில் வந்து பெஸ்ட்டு தானம் கொடுக்குறதில்ல அப்படின்னு. உங்களுக்கு சொன்னால் புரியாது, நான் மெய்ப்பிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மலையை காமிக்கிறாரு கிருஷ்ணர். ரெண்டு மலையை காமிச்சு ஃபஸ்ட்டு தர்மனை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த மலையை குடைஞ்சு எவ்வளோ மக்களுக்கு வேணாலும் தானம் கொடுக்கலாம், இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே கொடுத்து முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு கட்டளை இட்டுறாரு. ஓகே பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவர்கள் வந்து தன்னுடைய சகோதரருக்காக என்ன பண்ணுறாங்கன்னா மலையை குடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 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 கொடுத்துட்ருக்காங்க மக்களுக்கு. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து முடிக்க முடியல, வந்து ஒரு சாயந்தர நேரத்துக்குள்ளே வந்து கொடுத்து முடிச்சிடறாங்க. ஒரு 6 மணி வந்து டைம் வச்சுருக்காங்க அந்த சூரிய அஸ்தமனம் அப்படின்னு. இவர் தர்மன் வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்குள்ளே கொடுத்து முடிச்சிடுறாரு. ஆகா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கௌரவர்கள் இவங்களை அழைக்கிறாங்க, கர்ணனை அழைக்கிறாங்க. கர்ணா நீ இப்போ கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கர்ணன் என்ன சொல்கிறாரு, ரெண்டு மலையை வந்து தானமாக கொடுக்கணும் அதானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார். ரெண்டு பேரை கூப்பிட்றாரு. ரெண்டு பேரை கூப்பிட்டு நீ ஒரு மலையை வச்சுக்கோ, நீ ஒரு மலையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ரிசல்ட்டுக்காகலாம் கர்ணன் வெயிட் பண்ணலை. கிருஷ்ணர் வந்து தர்மரையும் பாண்டவர்களையும் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆமாம் தானத்தில் சிறந்தவன் கர்ணன் தான் அப்படின்னு. அதனால் கொடுக்கறதுக்கு வந்து மலை எது மடுவை இது, கையில் இருக்கிறத கொடுத்துட்டு கர்ணன் போயிட்டே இருந்தார். சாகிற வரைக்கும் வந்து கர்ணன் வந்து தன்னுடைய தன்னுடைய அங்கலட்சணமாக இருக்கக்கூடிய அந்த குண்டலத்தையும் கவசத்தையும் கூட தானமாக கொடுத்தவர் தான் கர்ணன். இப்படி தானத்துக்கு பெரிய எடுத்துக்காட்டாக இன்ன வரைக்கும் வரலாற்றில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா கர்ணன் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒருத்தனுடைய வாழ்க்கையை கதைன்னு சொல்கிறதுக்கு இங்கே நிறையா பேருக்கு எப்படி மனசு வருதுன்னு தான் தெரியல.
இதெல்லாத்தையும் தாண்டி மகாபாரத போர் ஆரம்பிக்க போகுது. மகாபாரத போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கிருஷ்ணன் சொல்கிறாரு, நீ வந்து குந்தியினுடைய மகன் அப்படின்னு கர்ணனுக்கு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல குந்திகிட்ட போய் சொல்கிறார். அதுக்கு முன்னாடி கர்ணன்ட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்குறாரு. இந்தியாவுக்கே நீ வந்து பெரிய அளவில் அரசனாயிரலாம், பரதகண்டம் இந்த அகண்ட பாரத கண்டத்துக்கே நீ பெரிய அளவில் அரசனாயிரலாம், ஐந்து பேருக்கு மூத்தவன் நீதான் அப்படின்னு நான் அந்த உலகத்துக்கு அறிவிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் கர்ணன் வந்து தன்னுடைய பிறப்போட ரகசியம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சத்திய வாங்கிக்கிறார். ரெண்டாவது குந்தி தேவிக்கு வாக்கும் கொடுக்குறாரு, நான் என்னுடைய நான்கு சகோதரர்களை கொல்ல மாட்டேன், அர்ஜுனன் மட்டும்தான் என்னுடைய டார்கெட்டு அப்படின்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய பெரிய சாபங்களையும் தன்னுக்குள்ளே வச்சுக்கிறாரு கர்ணன். குறிப்பாக சொல்லணும்னா பரசுராமன்ட்ட பொய் சத்தியம் செஞ்சு கொடுத்ததுக்காகவும் தன்னை சத்திரியன் அப்படின்னு பொய் சொன்னதுக்காக பரசுராமன் கொடுத்த சாபம், நான் கற்றுக் கொடுத்த கல்வி வந்து உனக்கு பயனில்லாமல் போகும் அப்படிங்கிற சாபம். அதுக்கப்புறம் கர்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தன்னுடைய திறவி மீது வைத்திருந்த நம்பிக்கை இப்படிப்பட்ட காரணங்கள்னால தன்னோட வாழ்க்கையில் சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை செய்ய முடியாமல் போகுது. அந்த போர்லையே வந்து திக்கற்ற நிலையில் நிற்கிறாரு கர்ணன். காரணம் என்ன அப்படின்னா, திரௌபதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மகாபாரதத்தில் ஒரு பெரிய உன்னதமான ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் மேலே ஒரு பெரிய அளவிலான பழி சுமத்துறாரு கர்ணன். ஸோ ஒரு பத்தினி மீது கொடுத்த அவர் கொடுத்த பட்டம் அப்படிங்கிறது அதுவும் அவருடைய மரணத்துக்கு பெரிய அளவில் காரணமாக போய் அமைஞ்சிருது. மகாபாரதத்தில் கர்ணன் எந்த அளவுக்கு முக்கியமானவரோ அதே மாதிரி ஒரு ஒப்பற்ற கதாநாயகியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் திரௌபதி. இந்த திரௌபதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கர்ணனோட வாழ்க்கையில் இறந்து போகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு கேரக்டராகவும் மாறி இருந்தது. கர்ணன் தான் திரௌபதியை திருமணம் செஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது, ஆனால் அதை திரௌபதி மறுத்துட்டாங்க. அந்த நிறைஞ்ச அவையிலேயே வெற்றிக்கு தேவையான அந்த இலக்கை எட்டி பிடிக்கக்கூடிய நேரத்தில் திரௌபதி கீழ் சாதியை சேர்ந்த உன்னைய நான் திருமணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு கர்ணனை அதே இடத்துலையே புறக்கணிச்சிருவாங்க. இந்த இடத்துல வரலாற்றை திருச்சி செல்லக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுருக்காரு யூடியூபர் மதன் கௌரி. இது ஏன் பகிரங்கமாக நம்ம குற்றம் சுமத்துகிறோம் அப்படின்னா, வரலாற்றை திருச்சி சொல்லக்கூடிய அதிகாரத்தை மதன் கௌரிக்கு கொடுத்தது யார்? இன்றைக்கி அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய 60 லட்சம் பார்வையாளர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு உண்மையை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. மதன் கௌரி சொல்கிறது அப்பட்டமான ஒரு பொய். எங்கேயோ விக்கிபீடியாவில் யாரோ எழுதின, பார்ப்பனர்கள் எழுதின ஏதோ ஒரு சில வார்த்தைகளை பார்த்துக்கிட்டு அவர் தப்பான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு கர்ணனை பற்றி. அதை தெளிவுபடுத்த வேண்டிய காரணத்துக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன். ஏன் இந்த திரௌபதிக்கும் கர்ணனுக்கு இடையில காதல்லாம் ஒன்றும் கிடையாது, எந்த விதமான கருமாதியும் ஒன்றும் கிடையாதுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அதை எழுதி வச்சவங்க அப்படி எழுதி வச்சுருக்காங்க, சரியாக எழுதி வச்சுருக்காங்க. அந்த சரியான விஷயத்தை என்னன்னு பதிவு பண்ணிடுறேன். நான் அங்கே நடந்த ஈவெண்ட்டை கூட சொல்கிறேன். அந்த தேசத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, திருமணம் செஞ்சு வைக்கக்கூடிய ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் துரியோதனன் கர்ணன் துச்சாதனன் உட்காந்துருக்காங்க. துச்சாதனன் ஆகா இப்படிப்பட்ட ஒப்பற்ற அழகியான்னு சொல்லிட்டு அந்த கன்னிகையை மணப்பவன் பாக்கியவான்னு சொல்லிட்டு புகழ்கிறார். உடனே கர்ணன் வந்து இதை கண்டிக்கிறார். அந்த பெண் யாருக்கு வாக்கப்பட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் புகழாத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவ உன்னுடைய அண்ணனுக்கு கூட மனைவியாகலாம், அதனால் உன்னுடைய அண்ணிய நீ புகழ்கிறது சரியாக இருக்குமான்னு யோசிச்சுப்பார். சம்மந்தம் இல்லாமல் ஒரு கன்னிகையை வந்து புகழ்கிறதோ ஆசைப்படுறதோ தப்பு அப்படின்னு அப்போவே சுட்டி காட்டுறாரு கர்ணன். இப்படிப்பட்டவராக வந்து திரௌபதியை காதல் பண்ண முடியும். ரெண்டாவது, திரௌபதிக்கு அவர் தாழ்ச்சி குலத்தில் பிறந்தவர்னு சொல்லிட்டு தான் அந்த நிறைஞ்ச சபையில் திறமையை வெளிப்படுத்த துடிச்ச கர்ணனை தடுத்து நிப்பாட்டி அவரோட செவிலையே அரைஞ்ச மாதிரி போய் உட்கார வைப்பாங்க. அப்படிப்பட்டவங்க எப்படி கர்ணன் மேலே ஆசைப்பட முடியும்? ஸோ இப்படிப்பட்ட கேவலமான ஒரு சிந்தனையையும் கேவலமான ஒரு சொல்லையும் வரலாற்றை திருச்சி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் மதன் கௌரி செய்யக்கூடிய விஷயத்தை ஒழுங்காக படிச்சுட்டு வாடா தம்பின்னா சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி கர்ணனோட ஹிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது அவருடைய மகாபாரத போருக்கான என்ட்ரி அப்படிங்கிறது. தொடர்ந்து பீஷ்மர்கிட்டையும் கூட முட்டி மோதினாரு கர்ணன். தன்னுடைய நட்புக்கு இலக்கணமாக தொடர்ந்து தன்னோட வாழ்க்கை முழுவதும் தன்னுடைய திறமைக்கான அங்கீகாரத்தை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க தேச அரச பதவியை கூட துறக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் அழுத்தங்களின் காரணமாக மறுபடியும் அதே அரச மகுடத்தை மறுபடியும் ஏற்றுக்க வேண்டிய தர்மசங்கடமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு கர்ணன். சகுனியினுடைய
பெரிய சதி வலையில மாட்டிக்கிட்டு தொடர்ந்து இன்னலுக்கு உள்ளாகக்கூடிய கர்ணனை மீட்கக்கூடிய வேலையை கிருஷ்ணன் செய்கிறாரு. ஆனால் குந்தி தேவி மூலியமாக தூது போது கிருஷ்ணன் தூது அனுப்புகிறாரு. இப்படி ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சாலும் அர்ஜுனனை காப்பாற்றுறதுக்காக இந்திர பகவான் கர்ணனுடைய கவச குண்டலத்தையும் பறிச்சுக்கிறார். அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா தானம் வழங்குவதில் சிறப்பாக இருக்கக்கூடிய கர்ணன் தன்னுடைய ஒப்பற்ற இறைவன் கொடுத்த அந்த வரத்தையே தானமாக கொடுக்கறதுக்கு கூட தயங்கலை. இப்படிப்பட்ட கர்ணன் அப்படிங்கிறவன் வரலாற்றில் ஒரு முக்கியமான கதாநாயகன். நம்முடைய இந்த காவியத்தினுடைய மகாபாரதம்ங்கிற காவியத்தினுடைய ஒரு பெரிய தலைமகனாக இருக்கக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா கர்ணன் தான். ஏன்னா பாண்டவர்களுக்கும் மூத்தவர் தர்மர் அப்படின்னா இந்த பக்கம் துரியோதனை அதுக்கப்புறம் தான் பிறந்தான் அப்படின்னா அந்த அஞ்சு பேருக்கு மூத்தவனாக சூரிய தேவன் வந்து குந்திகையில் தூக்கி கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா கர்ணனை தான். ஸோ மகாபாரத போரில் கர்ணனுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அப்படிங்கிறது ஏகப்பட்டது. குறிப்பாக சேர் சக்கரம் வந்து கீழே புதஞ்சிக்கிட்டதுக்கப்புறம் அவரை வேறு வழியே இல்லாமல் அந்த நேரத்தில் கொலை பண்ணாதான் உண்டு அப்படின்னு சொல்லி அவரை கிருஷ்ணருடைய தூண்டுதலின் பேரில் அர்ஜுனன் விட்ட அம்புங்கிறது நெஞ்சில் பாஞ்சு கர்ணன் கீழே விழுந்து கிடக்கும் போது கூட அவருடைய உயிர் போகலை. காரணம் என்ன அப்படின்னா அவர் கொடுத்த தானம் அப்படிங்கிறது இந்த மண்ணை விட்டு அவர் உயிர் அகலாமல் தொடர்ந்து காப்பாற்றிக்கிட்டே இருந்தது. இதை அறிஞ்ச கிருஷ்ண பகவான் உன்னுடைய அம்பு வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய மரணப்படுக்கைக்கு மாலையாக மட்டும்தான் போகும், என்னால் மட்டும்தான் அவனுடைய உயிரை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவருடைய உயிரையே தானமாக கேட்டு வாங்கிப்பார். இப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற வீரன் இதே மண்ணில் இதே இந்தியாவில் இதே பாரத கண்டத்தில் இதே இளமுரியா கண்டத்தில் தான் பிறந்து வாழ்ந்த ஒரு தமிழன் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய தேவை காலத்தின் கட்டாயம். பொய் புரட்டுகளை தாண்டி மகாபாரத ஹிஸ்ட்ரியை அனைவரும் படிப்போம். நான் சொல்கிறத நீங்கள் ஒத்துக்கணுங்கிற தேவை கிடையாது, நீங்களே வரலாற்றை தேடி கண்டுபிடிச்சு படிங்க. அதில் எது பொய் எது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே அந்த இடத்துக்கு அந்த வரலாறு நடந்த நிகழ்வுக்கு அதை படிக்கும் போது ட்ராவல் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களால் உணர முடியும் மகாபாரதத்தை. அது கதைகளில் காவியம். நம்முடைய கதையினுடைய நாயகன் கர்ணன் அவனை பற்றின ஒரு சிறப்பான ஒரு விஷயங்களை எடுத்துரைப்பதற்கான வாய்ப்பு கொடுத்த யூடியூப் நிர்வாகத்திற்கும் இதை பொறுமையாக அமர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. தேங்க்யூ.